ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தென்னெல்லி சமையல். இன்றைக்கி நம்ம ரெண்டே ரெண்டு பொருளை மட்டும் வச்சு 5 நிமிஷத்தில் செய்யக்கூடியதான ஒரு ஹெல்த்தி ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். என்னோடய வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு ஒரு பேனில் 1 கப் அளவுக்கு மாப்பிள்ளை சம்பா அரிசி எடுத்து வச்சுருக்கேன். இதை அப்படி பாத்திரத்தில் போட்டு நல்லா வறுத்தெடுக்கணும். மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 3 நிமிஷம் நல்லா வறுத்து எடுத்திங்கன்னா நல்லா வறுபட்டுரும். நல்லா பொறிஞ்சு வரும் நமக்கு அரிசி, டப்பு டப்புன்னு வெடித்து வரும். அந்த ஸ்டேஜ் வரைக்கும் நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. ரொம்ப நேரம் விட்டாலும் நமக்கு கருப்பாயிரும், டேஸ்ட் நல்லா இருக்காது. இந்த அளவுக்கு அரிசி வெடித்து வரும், வெள்ளை வெள்ளையாக தெரியுது பாருங்கள். எல்லா அரிசியுமே ஓரளவுக்கு நமக்கு வெடித்து வரும், வர்ற வரைக்கும் நல்லா வறுத்துக்கோங்க. கலர் மாறாத அளவுக்கு இருக்கணும். எல்லாமே நல்லா பொரிஞ்சு வந்துட்டு நமக்கு இந்த அளவுக்கு பொரிஞ்சு வந்தோடனே நம்ம இதை அப்படியே வேற ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி எடுத்து வச்சுக்கலாம். ஒரு கப் அளவு அரிசிக்கு 1/2 கப் அளவுக்கு வெல்லம் கரெக்டாக இருக்கும். போட்டுட்டு கொஞ்சோண்டு தண்ணி, பாகு பதம்லாம் பார்க்க வேண்டாம், வெல்லம் கரைஞ்சால் போதும். அந்த அளவுக்கு கொதித்து வந்ததுக்கப்புறம் இதையும் எடுத்து வச்சுக்கலாம். இந்த மாதிரி நல்லா கொதிக்கணும். கீழே தூசி மண்ணுலாம் இருக்கும், அதனால் வேறு ஒரு கப்பில் இருத்து வச்சுக்கோங்க. இப்போ வறுத்து வச்சுருக்க அரிசியை மிக்சி ஜாரில் போட்டு நல்லா பவுடர் பண்ணி எடுக்கணும். வறுத்த அரிசி இப்படி தான் இருக்கும், கலர் மாறக்கூடாது. இந்த அளவுக்கு வறுத்து வச்சுக்கோங்க. நல்லா பவுடரை அரைச்சணும், குறை குறப்பே இருக்கக்கூடாது. எந்த அளவுக்கு பவுடர் அரைக்க முடியுமோ அந்த அளவுக்கு பவுடர் அரைச்சிக்கோங்க. அப்போ தான் நல்லா சாஃப்டாக டேஸ்ட்டாக இருக்கும். அரைச்சி வச்சுருக்க வேறு ஒரு பாத்திரத்தில் மாற்றிட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க பாக கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நல்லா கலந்து எடுத்துக்கலாம். நல்ல ஒரு ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் ரெசிபி இது. இதில் அயன் கண்டென்ட் அதிகமாக இருக்குது, அதனால் நம்ம ஒரு லட்டாவோ இல்லை ஒரு ஸ்நாக்ஸாவோ செஞ்சு சாப்பிடும்போது, ஸ்கூல் போயிட்டு வர பசங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு வைக்கும்போது அவங்க விரும்பி சாப்பிடுவாங்க. இன்னும் கொஞ்சம் பாகு ஊற்றி இதையும் நல்லா உருண்ட அளவுக்கு லட்டு பிடிக்கிற பதத்துக்கு நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கலாம். கொஞ்சம் சூடாகவே கலந்து எடுத்துக்கோங்க. இப்போ லைட்டாக கையில் எண்ணெய் தடவிட்டு இது லட்டு ஷேப்புக்கு நல்லா உருட்டி எடுத்துக்கலாம். கையில் லைட்டாக ஒரு சின்ன அழுத்தம் கொடுத்து நீங்கள் பிடிச்சிங்கன்னா நல்ல சர்க்கிள் ஷேப் அழகாக கிடச்சிரும். இந்த மாதிரி எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கலாம். நம்ம இதை 1 வாரம் வரைக்கும் ஃப்ரிட்ஜுக்குள்ளே வைக்காமல் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். டெய்லி ஒரு லட்டாக எடுத்து சாப்பிட்டுக்கலாம். ஹீமோக்ளோபினை நல்லா இன்க்ரீஸ் பண்ணும். ஸ்கூல் போயிட்டு வர பசங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுக்கும்போது அவங்களும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. ஒரு ஹெல்த்தியான ஸ்நாக்ஸு 5 நிமிஷத்தில் நீங்கள் செஞ்சு முடிச்சிடலாம். 1 கப் அளவுக்கு அரிசி இருந்தால் போதும், 1/2 கப் அளவுக்கு வெல்லம் கரெக்டாக இருக்கும். நீங்கள் வறுக்கும்போது கலர் மாறாத அளவுக்கு வறுத்து எடுத்துக்கோங்க. இதில் முக்கியமான டிப்ஸ் இது மட்டும்தான். சிம்பிளாக செஞ்சிடலாம், ஈஸியாக செஞ்சிடலாம். மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். என்னுடைய வீடியோ பிடிச்சிருந்தா என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.